Wast. சரி வாஸ்து ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை. நாம் வாங்கிய இடம், வாங்கக்கூடிய இடம், நாம் வாங்கிய இடத்தில் கட்டக்கூடிய வீடு, வீட்டினுடைய உள் அமைப்பு. ஒரு சைட்டை வாங்கறதுல இருந்து அவனுடைய பிளானை நீங்க அமைக்கிறதுல இருந்து, வீடு கட்டடத்தை கட்டுறதுல இருந்து, கட்டடத்திற்கு உபயோகிக்கக்கூடிய பொருட்கள்ல இருந்து எல்லாமே இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வாஸ்து சாஸ்திரத்தை பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, வருஷம் என்ன, ஒரு 5000-6000-10000 வருஷத்துக்கு முன்னாடி, அண்டகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அரக்கன் வாழ்ந்து வந்தான். அவன் தான் பெற்ற வரத்தினால் ஈஸ்வரனை குறித்து தவம் செய்த பொழுது அவனுக்கு ஈஸ்வரன் அவன் முன்னாட பிரத்யட்சம் ஆகி அவனுக்கு வரத்தை கொடுக்கிறார். சிவபெருமானையே டெஸ்ட் பண்றதுக்கு இறங்குறான். சிவபெருமான் அவனோட போருக்கு போறார். சிவபெருமான் அவனோட ஆக்ரோஷத்தோட போரிடுறார். அப்பொழுது சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து ஒரு தொட்டு வேர்வை, ஒரு துளி வேர்வை நிலத்தில உழுது. அந்த நிலத்தில் உழுந்த அந்த வேர்வை ஒரு பெரிய பூதமாகிறது. அந்த பூதம் கருப்பு நிறத்தில் இருக்கு. அந்த பூதத்திற்கு அகோரமான பசி எடுக்குது. கண்ணனை கண்ணில் யார் யாரு தெரியுறாங்க அவங்களெல்லாம் பிடிச்சு பிடிச்சி விழுங்குறான். அண்டகாசுரன் மாண்ட பிறகு அவனுடைய உடலை கூட சாப்பிட்டுடுது. அந்த புதுசா பிறந்த பூதம் அண்டகாசுரன் கூட சிவபெருமான் சட்டை போட்டு அவனை சாகடிச்சிடுறாரு. அண்டகாசுரன் சத்த பின்னாடி அவனுடைய பூத உடலை கூட உடல சாப்பிடுறது. இந்த பூதம் என்ன சாப்பிட்டாலும் பசி அடங்குறது இல்ல. சிவபெருமான் கிட்ட என்னுடைய பசியை எப்படியாவது போக்குங்க அப்படின்னு அந்த பூதம் கேட்டுக்குது. அந்த பூதம் கேட்ட மாதிரியே சிவன் அருள், சிவன் அவனுக்கு அருள் கொடுக்கிறார். இந்த நான் கொடுத்திருக்கிற இந்த வரத்தினால் மூலகத்தையும் அழிக்கும் சக்தியை நீ பெறுவாயாக அப்படின்னு சிவபெருமான் வரத்தை கொடுத்துடுறார். தேவர்களுக்கு எல்லாம் பயம் வந்துருது. தேவேந்திரன் பயம் வந்துருது. நம்மளெல்லாம் இவன் அழிச்சிருவானோ அப்படின்னு. அதனால எல்லா கடவுள்களையும் அவன் மேல உட்கார வச்சு 45 கடவுள் அவன் மேல உட்கார வைக்கிறாங்க. என்ன பண்ணாலும் அவனுக்கு பசி அடங்குறது இல்ல, துடிக்கிறான். பிரம்மா கிட்ட போறான், என்ன பண்ணாலும் இந்த பசி அடங்க மாட்டேங்குது, என்ன பண்றது? இந்த கோர பசியை போக்குறதுக்கு இந்த பூமியில யார் யாரு வீடு கட்டுறாங்க அவங்களுக்கு நிலத்துக்கு பூஜை பண்ணி என்ன பிரசாதத்தை கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்டேன்னா உன்னுடைய பசி அடங்கும் அப்படின்னு சொல்லி பிரம்மன் ஆசீர்வாதம் பண்றார். அந்த பூதத்தினுடைய பேரு அதான் வாஸ்து கடவுள் அப்படின்னு சொல்ற பாருங்க. அதுதான் வாஸ்து பூதம். அந்த பூதமே வாஸ்து பகவான் அப்படின்னு அழைக்கப்படுறார். அவர்தான் இந்த வாஸ்து நியமங்களை உருவாக்கி அதன்படி நடப்பவர்களுக்கு நன்மையும், வாஸ்துக்கு எதிராக நடப்பவர்களுக்கு கெட்டவைகளையும் கொடுப்பதாக ஆசீர்வதிக்கிறார். அந்த பூதம்
அதுக்கு பின்னாடியே அந்த வாஸ்துவங்கிறதும் வந்துச்சு. அந்த காலத்தில் இந்த வாஸ்துவ பயன்படுத்தியவர்கள் பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள், ஜமீன்தார்கள், அரசர்கள் கோயிலை கட்டுவதற்காக இந்த வாஸ்துவை பயன்படுத்தினார்கள். யோகிகள் சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் மட்டுமே இதை வெளியில சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப வாஸ்து இவ்வளவு பப்ளிசிட்டி இல்லை. இப்பதான் ஒரு 25-30 வருஷமா இந்த வாஸ்து எல்லாரும் வாயிலையும் வாஸ்து வாஸ்து வந்துட்டு இருக்கு. ஆனா வாஸ்துவை பத்தி ஏமாத்துறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, நல்லது பண்றவங்க யாரும் இல்லை. வாஸ்துவை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஜனங்களை பயப்படுத்தி பணம் பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர, வாஸ்துவனுடைய உண்மையான விஷயத்தை சொல்லி ஜனங்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து ஒரு நிலத்தை வாங்கவோ அல்லது ஒரு வீட்டை கட்டவோ தைரியம் கொடுக்கறது இல்லை. தப்பா வீடை கட்டிருந்தா கூட அந்த வீட்டுக்கு சரியான பரிகாரங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லாம பயப்படுத்தி வீட்டை இடிக்க வச்சிடறாங்க. சரி, இது ஜென்ரலா வாஸ்துவை பத்தி சொல்லக்கூடிய சில விஷயங்கள்.